ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து ட்ரெபிள் கிளிஃபு பேஸ் கிளிஃபை பற்றி பார்த்தோம் இல்லையா நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில். அந்த பேஸ் கிளிஃபும் ட்ரெபிள் கிளிஃப்லேயும் அந்த லைன்ஸும் ஸ்பேசஸும் வரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிக்சரில் தெரியும், லைன்ஸும் ஸ்பேசஸ் அந்த கோடு இருக்கு இல்லையா, கோடுக்கும் அந்த கோடுக்கு நடுவில் இருக்க ஸ்பேசஸும் இருக்கு இல்லையா. இதில் வந்து எப்படி நோட்ஸை வந்து நம்ம மெமரி இது ஞாபகம் வச்சுக்கிறது நிறைய வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட், அதான் ரைட் ஹேண்ட்னா பே ட்ரிபிள் கிளிஃப், லெஃப்ட்னா பேஸ் கிளிஃப் இல்லையா. இதில் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா CDEFGABCDEF அப்படின்னு வருது, லெஃப்ட் ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா GABCDEFABCி அப்படின்னு வருது. ஸோ இது வந்து எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது, இத்தனை நோட்ஸ் இருக்குது, இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலாவை வந்து நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கணும். இப்போது மேக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அல்ஜிப்ரா இருக்கும், அல்ஜிப்ராவில் வந்து அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும், ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ பி ப்ளஸ் பி ஸ்கொயர்லாம் வரும். ஸோ இதை வச்சு தான் நம்ம சம்மை சால்வ் பண்ணோம். அதே மாதிரி வந்து இந்த ஃபார்முலாவை வந்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டிங்கன்னா மெமரைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நோட்ஸை வந்து இந்த லைன்ஸ்குள்ளே எடுத்துகிட்டு வர்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், லைன்ஸ்குள்ளேயே ஸ்பேசஸ்குள்ளேயே எடுத்துகிட்டு வரது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த இந்த பிக்சரை பாருங்கள். இப்போ உங்களுக்கு தெரியும் ரைட் ஹேண்ட் லைன்ஸ் ரைட் ஹேண்ட் ஸ்பேசஸ்ன்னு இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் லைன்ஸில் பார்த்தீங்கன்னா எவ்ரி குட் பாய் டிசர்வ்ஸ் ஃபுட்பால், இதில் பாருங்கள் எவ்ரினா இ ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் எடுத்துக்கணும், இ குட் பாய்னா ஜி எடுத்துக்கணும், பாயில் வந்து பி எடுத்துக்கணும், டி எஃப் இது மூணு இது நான் இந்த அஞ்சு லெட்டர்ஸும் இஜிபிடிஎஃப். இதை பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிக்சரை பாருங்கள், ப்ரீவியஸ் பிக்சரை இப்போ பாருங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லைனில் பார்த்தீங்கன்னா இ எவ்ரி குட் பாய், அந்த அடுத்த லைனில் பார்த்தீங்கன்னா ஜி குட் ஜி பாய், அது வந்து பார்த்தீங்கன்னா பி டிசர்வ்ஸ் டி, அதாவது அதே தான் இந்த ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் எடுத்துக்கணும், எவ்ரி குட் பாய் டிசர்வ்ஸ் ஃபுட்பால்னா வச்சிங்கன்னா அந்த ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் எடுத்திங்கன்னா அந்த லைனில் போட்டுருவோம், அதுதான் ரைட் ஹேண்ட் லைனில் ட்ரிபிள் கிளாஸ் லைனில் வந்து எவ்ரி குட் பாய் டிசர்வ்ஸ் ஃபுட்பால் அந்த ஃபஸ்ட் லைன் மட்டும் எடுத்துட்டிங்கன்னா அந்த லைன்ஸில் ஃபுல்லாக போடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பேஸில் வந்து ஸ்பேஸ் என்னன்றது பார்த்திங்கன்னா ஈ கொஞ்சம் ஈக்கு நடுவில் இருக்குல்ல அதுதான் ஸ்பேஸ் அந்த லைன், அதில் வந்து ஃபேஸ் எஃப்ஏசிஇ ஃபேஸ். இப்போ வந்து உங்களுக்கு வந்து ட்ரிபிள் கிளப் வேணும்னா எவ்ரி குட் பாய் டிசர்வ்ஸ் ஃபுட்பால் அந்த ஃபஸ்ட் லைன் எடுத்து அந்த ஃபஸ்ட்டு லெட்டர்ஸை மட்டும் எடுத்து லைனில் ஃபுல்லாக போட்டுருங்க. அடுத்து வந்து ஃபேஸ் எடுத்து நடுவில் இருக்க அந்த லைனுக்கு நடுவில் இருக்க ஸ்பேஸஸில் மட்டும் ஃபேஸ் போட்டிங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடும் உங்களுக்கு அந்த லெட்டர்ஸ். இதை கன்ஃபியூஸ் பண்ணி வேணும், இது ஈஸியாக நமக்கு வச்சுக்கலாம் நீங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கிளப் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் லைன்ஸு லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பேசஸ்ன்னு இருக்குது, குட் பாய் டோன்ட் ஃப்ரைட்டன் அனிமல்ஸ், இதோட ஃபஸ்ட் லெட்டர்ஸ் எடுத்து நீங்கள் லைன்ஸில் போட்டுக்கலாம் ட்ரிபிள் கிளப்பில் ஜிபிடிஎஃப்ஏ, அது அதே தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பேசஸில் பார்த்தீங்கன்னா ஏசிஇ கேரேஜ், ஏசிஇ கேரேஜ்ன்றது மனப்பாடம் பண்ணிக்கணும், இல்லைனா ஏசிஇஜின்னு போட்டுக்கணும் கேரேஜ் நாமக்கணும்னா எப்படியோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ பார்த்துக்கணும். ஏசிஇ கேரேஜ் அதில் பார்த்தீங்கன்னா ஸ்பேசஸில் பார்த்தீங்கன்னா ஏசிஇ கேரேஜ் அது அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இதை வந்து இதை நம்ம ஞாபகம் மனப்படம் பண்ணிட்டீங்கன்னா எவ்ரி குட் பாய் டிசர்வ்ஸ் ஃபுட்பால் யூஃபேசி ரைட் ஹேண்டு, குட் பாய் டோன்ட் ஃப்ரைட் அனிமல்ஸ் ஏசி கேரேஜ் வந்து லெஃப்ட் ஹேண்டு, இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து நோட்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். இதுதான் சிம்பிள் மெத்தடு. ஸோ இதோட நொட்டேஷன்ஸோட பேசிக் நான் முடிச்சிடுறேன், நம்ம அடுத்ததில் வந்து கார்ட்ஸில் போயிடலாம். ஏன்னா வந்து ரொம்ப ஈஸியாகவும் போனோம், ஏன்னா போர் அடிக்காமல் ரொம்ப நிறைய நொட்டேஷன்ஸ் போனால் உங்களுக்கு போர் அடிச்சுன்னா அதாவது ஸ்டாப் பண்ணிட்டீங்களா சார், எனக்கு ஏன்னா நானும் என்ன நொட்டேஷன் கற்றுட்டு இருக்கணும் கொஞ்சம் போர் அடித்து தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பண்ணேன். ஸோ அந்த பிரச்சனை உங்களுக்கு வரக்கூடாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதோட நொட்டேஷன் போட்டு கார்ட்ஸ் போகலாம், ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக வரும் சாங்ஸோட வாசிக்கிறதுக்கு அந்த மாதிரி போயிடலாம் நம்ம. ஸோ வந்து இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை நீங்கள் பாஸ் பண்ணலாம், ஏதாவது டவுட்ஸ்லாம் கேட்கலாம் நீங்கள், நான் அதுக்கு வந்து வீடியோஸ் போடுறேன் கமெண்ட்ஸில் ஏதாவது டவுட்ஸ்னால். ஸோ வந்து இனிமேல் வந்து ரெகுலராக இந்த வீடியோஸ்லாம் அப்டேட்டாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.